ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் மகிழக்கூடிய விதத்தில் நாங்கள் பலவிதமான தகவல்களை உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வகையில் தகவல்களை தந்து கொண்டு இருக்கிறோம். சக்தி டிவியூடாக இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய பெருத்த ஆதரவு எனக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பார்க்குறோம். இன்றைய தினம் ஏலக்காயை பற்றி பார்க்க போகிறோம். ஏலக்காய் என்பது லக்ஷ்மிக்குண்டான பொருள், லக்ஷ்மீகரத்தை தரக்கூடியது, பண வசீகரம் செய்யக்கூடியது. சில விஷயங்கள் இருக்குது, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கராம்பு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் லக்ஷ்மி கடாட்சத்தை ஈர்க்கக்கூடியது. அது எங்கே இருக்குதோ அந்த இடத்தில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும். ஏலக்காய் இருக்கக்கூடிய இடத்துல லக்ஷ்மி கடாட்சம், லக்ஷ்மி மகாலட்சுமியின் அருள் அங்கே இருக்கும் என்பது தாத்பரியம். அதனால தான் இந்தியாவில் வடநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மகிமையை தெரிந்து ஏலக்காயை விதம் விதமாக பயன்படுத்தி அவர்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்டார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகின்றோம். கஷ்டப்படாமல் காசு கையில் வராது, அதை ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் சொல்கிற பரிகாரமெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்தால்தான் உங்களுக்கு பணம் வரும், அது தங்கும், அதனால் செல்வம் சேரும், செல்வாக்குயரும், எல்லாம் நடக்கும். கடின உழைக்காமல், கஷ்டப்படாமல், முயற்சி செய்யாமல் உங்களுடைய கைக்கு பணம் வராது என்பதை ஆழமாக புரிஞ்சு. ஏலக்காவை வச்சா காசு வரும்னு ஏலக்காவை வச்சுட்டு குப்பரப்படுத்து தூங்கினா எதுவும் நடக்க போகிறது இல்லை. கடினமான உழைப்பு, சாதாரண உழைப்பு இல்லை, கடினமான உழைப்பு இருக்கணும், தளராத முயற்சி இருக்க வேணும், அதே நேரத்தில் கஷ்டப்பட வேணும். நாங்கள் எப்பவும் சொகுசாக இருந்து கொண்டு சோம்பேறிகளாக இருந்தால் வாழ்க்கை, நான் எப்பவும் சொல்கிறது, மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனே மனிதன். சும்மா ஏதோ பிறந்துட்டோம்ட்டு மூச்சை விட்டுக்கொண்டு உட்கார்ந்துருக்கிறது இல்லை மனிதனுடைய வேலை. முயற்சி செய்யணும், கஷ்டப்படணும், கடினமாக உழைக்கணும். நீங்கள் பணக்காரர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற காசு மட்டும்தான் எங்களுக்கு தெரியுமே தவிர, அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக வாழ்க்கையில் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டெடுத்திருக்கிறார், எவ்வளவு முயற்சி செய்திருக்கின்றார்கள், தோல்வியை கண்டு துவண்டு போகாமல் கடினமாக உழைக்கக்கூடியவன்ற கைக்குத்தான் முயற்சி மெய்வருத்த கூலி தரும். நீங்கள் கஷ்டப்பட்டால், முயற்சி செய்தால், உழைத்தால் மட்டுமே உங்களுடைய கையை மகாலட்சுமி எட்டி பார்ப்பாள். கஷ்டப்படாமல் சோம்பேறிகளாக இருக்கக்கூடியவர்கள் உலகத்தை வென்றதாக சரித்திரமே கிடையாது. சோம்பேறிகளாக இருக்கக்கூடியவர்கள் சாதனை செய்ய முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. கஷ்டப்படுறோம் ரைட், கஷ்டப்படாமல் உழைக்காமல் முயற்சி எடுக்காமல் உங்களுடைய கைக்கு கராம்பில்லை எதை வச்சாலும் காசு வந்து சேரப்போகிறது அல்ல. கஷ்டப்பட வேண்டும், உழைக்க வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். சதா காலம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஏலக்காயை வைத்து பண வருமானத்தை பெறுவது எப்படி? நாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை நிரந்தரமாக நாங்கள் வைத்திருப்பது, அதனால் லாபத்தை பெறுவது, பணம் பெருகுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறத பற்றி பார்க்க, முதல்ல என்ன செய்வீங்கள், ஏலக்காய் லக்ஷ்மி வசீகரம் உடைய ஒரு பொருள். அது கராம்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஆலமரத்து வேர், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இதில் முதன்மையானது ஏலக்காய். சரி, ஒரு பாத்திரத்தில் தண்ணியை எடுத்துக்கொள்ளுங்க. முடிஞ்சால் ஒரு கிளாஸில் எடுத்தால் கூட பரவாயில்லை, சில்வர் பாத்திரம் வேண்டாம். தண்ணி எடுத்து ரெண்டு ஏலக்காயை அந்த பாத்திரத்துக்குள்ளே போடுங்க. என்ன வேண்டுமோ அதை நினச்சி சாமி ரூமில் போய் ஒரு செப்பு, செப்பில் ஒரு பஞ்சபாத்திரம்னு சொல்லுவாங்க, அதை பித்தளை வெங்கலம் செப்பில், சில்வரில் இல்லாமல் பித்தளை பஞ்சபாத்திரம் செப்பில் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு பாத்திரத்தை சாமி தட்டில் வச்சுக்கொள்ளுங்க, அதுக்குள்ளே ரெண்டு ஏலக்காயை போடுங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை பிரார்த்தனை செய்யுங்க. ஒன்று, என்னுடைய கடன் அடைய வேண்டும் இல்லையா, நான் ஒரு சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் இல்லையா, எனக்கு ஒரு வாகனம் வாங்க வேண்டும், அல்லது நான் கல்வி கற்க வேண்டும். ஏதாவது பணம் சம்பந்தமான விஷயமாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. பணம் எனக்கு இந்த இடத்துலேருந்து வர வேண்டிய காசு வந்து சேர வேண்டும், நான் இதை செய்ய வேண்டும், இந்த மாதிரி ஒரு வேண்டுதலை செய்து என்ன வேண்டுமோ அந்த வேண்டுதலை வேண்டி கொண்டு பிறகு அந்த ஏலக்காயோடு அந்த தண்ணியை கொண்டு போய் பூச்செடியில் ஊற்றி விடுங்க. அது நல்லா வளரக்கூடிய அல்லது சாமிக்கு வைக்கக்கூடிய ஒரு பூ மரத்தின் செடிக்கு அந்த தண்ணியை ஊற்றுங்க.
ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கொள்ளுங்க, சுத்தமான தண்ணி. அதுக்குள்ளே ரெண்டு ஏலக்காயை போடுங்க. சாமி படத்துக்கு முன்னுக்கு வச்சு நீங்கள் பிரார்த்தனை என்ன வேண்டுமோ அதை பிரார்த்தனை, பரீட்சையில் சித்தியடைய வேண்டும் அதுவும் செய்யலாம். பணம் சம்பந்தமான பிரார்த்தனை செய்யலாம். எனக்கு காசு வரணும், என்னுடைய கடனிலிருந்து விடுபட வேண்டும், நான் சம்பாதிக்க வேண்டும், நான் வெளிநாட்டுக்கு சென்று சம்பாதிக்க வேண்டும். இந்த மாதிரி உங்களுடைய ஆசை நியாயமான ஆசை, அநியாயத்துக்கு ஆசைப்படாதீர்கள், கடவுள் ஒரு நாளும் செய்ய மாட்டார். நியாயமான உங்களுடைய தகுதிக்கும் உங்களுடைய தரத்துக்கும் ஏற்ற விஷயத்தை ஆசைப்பட்டு பிரார்த்தனை செய்யுங்கள். பிறகு அந்த ஏலக்காயோடு அந்த தண்ணியை கொண்டு போய் பூ மரத்துக்கு ஊற்றுங்க. அந்த மரத்தில் உள்ள பூவை கொண்டு திரும்பி சாமிக்கு வைக்கலாம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, ஏலக்காயை எந்தெந்த விதத்தில் பயன்படுத்தலாம்னு சொல்லிக்கொண்டு வரேன். ரெண்டாவது, ரெண்டு ஏலக்காயை எடுத்து ஒன்றை மகாலட்சுமியினுடைய படத்துக்கு பக்கத்தில் வையுங்கோ, ரெண்டாவது பெருமாள் படத்துக்கு பக்கத்தில். எல்லாரோட வீட்லேயும் சாமி ரூம் இருக்கும், அல்லது சாமி படத்தை ஒரு இடத்துல வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக லட்சுமி படம் இருக்கும். அநேகமாக எல்லாரும் பெருமாள் படம் வச்சுருக்கோனும் இல்லாட்டியும் வாங்கி வையுங்கோ. பெருமாள் படத்தினுடைய பெருமாள் படத்தில் பெருமாளோட பாதத்துக்கு பக்கத்தில் ஒரு ஏலக்காய், மகாலட்சுமியின் பாதத்துக்கு பக்கத்தில் ஒரு ஏலக்காய் வச்சுட்டு என்ன செய்கிறீங்க, ரெண்டு ஏலக்காயை லட்சுமிக்கும் பெருமாளுக்கும் வைக்கிறீங்க. நல்ல வடிவாக நெய் தீபம். இந்த விஷயத்துக்கு பணத்தை பொறுத்தவரையில் நெய் தீபம் தான் ரொம்ப விசேஷது. நெய் தீபத்தை ஏற்றுங்கோ. ஏற்றி வச்சுட்டு வேண்டுதல் வேண்டுதல் செய்யுங்கள். என்ன வேண்டுதல்? நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி என்னுடைய கடன், நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்குது, என்னுடைய கடன் தீர வேண்டும், கடனை தீர்க்கிற அளவுக்கு எனக்கு வருமானம் வர வேண்டும். ஒன்று. இன்னொன்றும் செய்யலாம், நான் கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன், முயற்சி எடுக்கிறேன், ஆனாலும் என்னுடைய கைக்கு பணம் வரலை. இப்படி வேண்டுதல் ஒன்று நீங்கள் செய்யலாம். நான் கஷ்டப்படுற அளவு, என்னுடைய கஷ்டத்துக்கு வேறு யார்கிட்ட பணமும் எனக்கு வேண்டாம், அநியாயத்துக்கு எந்த காசும் வேணாம், என்னுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை கொடு. சில பேர் கஷ்டப்படுவாங்க, பணம் பெறாது, அந்த மாதிரி ஒரு வேண்டுதல். இல்லை இந்த கடனை அடைக்கணும், அல்லது இந்த பிரச்சனை, நான் நகையை அடைய வச்சுட்டேன், அந்த நகையை மீட்கணும், அதை மட்டும் பிரார்த்தனை செஞ்சு கொள்ளுங்க. ஏதோ நீங்கள் பணம் சம்பந்தமான பிரார்த்தனையை செய்த பிறகு அந்த ரெண்டு நெய் விளக்கை ஏற்றி, லட்சுமி படத்துக்கு ஒரு இலக்கா, பெருமாள் படத்துக்கு ஒரு இலக்கா, நெய் விளக்கு ஏற்றிட்டு நல்ல பயத்தோட, பக்தியோட, நம்பிக்கையோட, அட்டி மனசுலேருந்து, வேண்டுதல் வந்து நாக்கிலேருந்து வரக்கூடாது, அட்டி மனசுலேருந்து முழுமையாக நம்பிக்கையோடு இதை நான் வேண்டுறேன், எனக்கு இது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வேண்டுதல் செய்துட்டு அந்த ஏலக்காய் எடுத்து கோதை தள்ளிட்டு அந்த விதையை பாலில் போட்டுட்டும் அந்த பாலை குடியுங்கோ. இப்படி தொடர்ந்து நீங்கள் செய்து வந்தால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நடக்கும். என்ன பிரார்த்தனை செய்தீர்களோ அந்த பிரார்த்தனை ஈடேறும். இது ரெண்டாவது விஷயத்தை செஞ்சிட்டேன். இதை வந்து காலையில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம், அல்லது காலையில் 6 மணியிலிருந்து 7 மணி அந்த நேரத்துக்குள்ளே இந்த வேண்டுதலை செய்தால் ரொம்ப விசேஷம். இன்னும் ஒரு விஷயத்தை சொல்கிறோம், 3 ஏலக்காயை எடுத்து 27 நாட்கள் வெள்ளிக்கிழமை காலையில் இருந்து 7 மணி, 6 to 7 சுக்கிர உரை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 6 மணியிலிருந்து 7 மணி சுக்கிர உரை, இந்த சுக்கிர உரையில் 3 ஏலக்காயை எடுத்து தீபமேற்றி மகாலட்சுமியினுடைய பாதத்தில் வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த ஏலக்காய் எடுத்து ஒரு சிகப்பு துணியில் வச்சு முடிச்சு போட்டு 27 தரம் தலையை சுற்றிட்டு வலது கையில் வைத்து மகாலட்சுமியினுடைய மந்திரத்தை சொல்லி வாருங்கள். ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமகா சொல்லலாம். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமகா சொல்லலாம். ஓம் மகாலட்சுமியே நமகா சொல்லலாம். மகாலட்சுமியில் காயத்ரி, மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லட்சுமி பிரஜோதியாது, அதை சொல்ல. ஓம் ஸ்ரீம் க்ரீம் தனதாயிகாயே சர்வாகர்ஷண தேவியாயே சர்வதாரித்ர நிவாரண்யே ஸ்ரீம் க்ரீம் சுவா சொல்லலாம். ஏதோ உங்களுக்கு தெரிந்த ஒரு மகாலட்சுமியின் மந்திரம், அல்லது நீங்கள் ஓம் மகாலட்சுமியே நமக, ஓம் மகாலட்சுமியே நமக, இப்படி 27 தரம் சொல்லணும். 27 நாள் இதை செய்யணும். என்ன சொல்கிறேன், முதல்லேருந்து சொல்கிறேன், மகாலட்சுமியில் படத்துக்கு முன்னுக்கு 3 ஏலக்காயை வைக்கணும். எப்போ செய்யணும்? வெள்ளிக்கிழமை செய்யணும். வெள்ளிக்கிழமை எப்போ செய்யணும்? காலையில் 6 to 7 சுக்கர உரை, இல்லாட்டி அதுக்கு பிறகு வர சுக்கர உரையிலையும் செய்யலாம். வெள்ளிக்கிழமை சூரியன் உதிக்கிற நேரத்திலிருந்து 1 மணித்தியாலத்துக்கு சுக்கர உரை, 6:15 சூரியன் உதித்தால்
ஏழு 7:15 வரைக்கும் சுக்குர உரை. அப்போ வெள்ளிக்கிழமை செய்யணும். வெள்ளிக்கிழமை சுக்குர வாரத்தில் வரக்கூடிய சுக்குர உரையில் செய்யணும். 3 ஏலக்காயை சாமி படத்தில் வச்சுட்டு 27 நாள் அந்த பிரார்த்தனையை செய்யணும். தீபம் ஏற்றி கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த 3 ஏலக்காயம் எடுத்து ஒரு துணியில் வைங்க. சிகப்பு கலர் துணியாக இருக்கணும். அதை ஒரு மூட்டையாக கட்டுங்க. மூட்டையை கட்டினதுக்கு பிறகு அந்த மூட்டையை கையில் எடுத்துக்கொள்ளுங்க, வலது கையில் எடுத்துக்கொள்ளுங்க. 27 முறை தலையை சுற்றுங்க. அதுக்கு பிறகு வலது கையில் வச்சு பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோட மகாலட்சுமியை நினைச்சு உங்களுக்கு என்ன நடக்கணும், திருமணம் நடக்கணும்டா திருமணம், குழந்தை கிடைக்கணும்டா குழந்தை, வெளிநாடு போகணும்டா வெளிநாடு, கடன் தீரணும்டா கடன், வீடு வாங்க வேணும்டா வீடு வாங்கணும், வாகனம் வாங்க வேணுமா வாகனம் வாங்கணும், என்ன தேவையோ அதை நினைத்து ஆழமாக ஆட்டி மனதில் நிறந்து நம்பிக்கையோட என்னென்று நம்பணும், இதை நான் செய்கின்றேன், இதற்கு பலனுண்டு, கண்டிப்பாக நான் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறும். நான் இன்னொன்று சொல்லியிருக்கேன், நியாயமான வேண்டுதலாக இருக்க வேண்டும். அநியாயத்துக்கு உங்களுடைய தகுதியை தாண்டி எதையும் எதிர்பார்க்காதீர்கள். ஆசை கடிமைப்பட்டு எதையும் செய்யாதீர்கள். நியாயமாக எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு குடியிருக்கு ஒரு வீடு வேணும், அது நியாயமான வீடு. 10 மாடி கட்டடம் வாங்கணும், பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டணும், அந்த தகுதி இருந்தால் அதை வேண்டலாம். நியாயமாக வேண்டிட்டு அதை கொண்டு போய் அப்படியே எங்கேதாவது கால் மிதிப்படாத இடத்துல கொண்டு அதை போட்டுட்டீங்களா இருந்தால் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். மகாலட்சுமிக்கு ஏலக்காயில் மாலை கட்டி போட்டும் வாங்கிட்டு வேண்டுதல் பண்ணி அந்த மாலையை காசு பெட்டிக்குள்ள வச்சா காசு தங்கும். என்ன நேர்களே, ஏலக்காயை பற்றிய அரிய தகவல்களை தெரிந்து கொண்டீர்கள். நாளை மற்றொரு விஷயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.